ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுளைக்காத சாப்பாட்டு சங்கம். இன்றைக்கி சங்கத்தில் பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால், சுடுதண்ணி வைக்கிறது எப்படி. பெரும்பாலும் நம்ம எல்லாருக்குமே இந்த சுடுதண்ணி தேவைப்படும். சின்னதாக வயிற்றில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் நம்ம சாப்பிட்றது குடிக்கிறதுக்கு வீட்டில் சொல்லுவாங்க, சுடுதண்ணி குடி நல்லா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த சுடுதண்ணி வைக்கிறது எப்படின்னு நமக்கு தெரியாது. அதனால் இன்றைக்கி நம்ம சுடுதண்ணி வைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். பழைய காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால், சுடுதண்ணி வைக்கிறதுக்கு நிறைய முறையாக கையாண்டுருப்பாங்க. அந்த வகையில் நான் கூகுளில் சர்ச் பண்ணி, பிறகு யூடியூப்லலாம் பார்த்து, நிறைய புக்ஸ்லலாம் தேடி கண்டுபிடிச்ச ரெண்டு முறையை பற்றி தான் என்ன சொல்ல போகிறேன். ஒன்று, இந்த மாதிரி அடுப்பு வச்சு சுடுதண்ணியை மேக் பண்ணி எடுப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா, இந்த அடுப்பில் நெருப்பை பற்ற வச்சு நடுவில் பானையும் சட்டியும் ஏதோ ஒன்றை வச்சு அதுக்குள்ளே தண்ணியை ஊற்றி அது சூடாகி மேலே ஆவியாக போகிற நேரம் பார்த்திங்கன்னா, குமிழி குமிழியாக வந்து வரும் குமிழி சொல்கிறத. அப்படி வரக்குள்ளே எடுப்பாங்க. இப்போ பார்த்திங்கன்னா, அந்தளவுக்கு நமக்கு இட வசதி சூழல் இல்லாத சந்தர்ப்பத்தால், விறகு நமக்கு கிடைக்காதனால, அவ்வளோ சேர்த்து நிறைய எலக்ட்ரிக் சாமான் வந்திருக்கிறதுனால, நம்ம எல்லாருமே வந்து பத்துறது ஈஸியான வழிமுறை தானே. அந்த வகையில் ஈஸியாக எப்படி சுடுதண்ணி மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். முக்கியமானது ஆரம்பத்திலே சொல்லியிருக்கணும். சரி, இப்போ சொல்கிறேன். சுடுதண்ணி வைக்கிறதுக்கு தேவையானது முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், முதலாவது தண்ணி வேணும். தண்ணி எடுப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஹீட்டர். அந்த தண்ணியை ஹீட்டருக்குள்ளே ஊற்றி இந்த மாதிரி வைக்கலாம். வச்சுட்டு இப்படியே வச்சிக்கணும் சொன்னால் தண்ணி சூடாகாது. அப்போ இது ரெண்டையும் விட இன்னொன்று முக்கியமாக இருக்குது. அப்போ என்ன விஷயம்னு பார்த்தா, அது கரண்ட்டு மின்சாரம். அப்படியே ஹீட்டில் தண்ணியை வச்சுட்டு இப்படியெல்லாம் வச்சுட்டு இங்கே ப்ளக் போட்டு சுவிட்சை ஆன் பண்ணோம். சரி, பண்ணியாச்சு. பண்ணினோடனே இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். இந்த ஹீட்டரில் இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு பல்ப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது எரியுதான்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா எரியுது. எரியுதாண்டா எரிஞ்சு சாம்பல் ஆகிறது இல்லை. அப்படியான மாதிரி புதுசல் தருமா யோசிக்கக்கூடாது. ஒளிர்றதை தான் அப்படி சொல்லியிருக்கேன். இந்த ஹீட்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அப்படியே தானாகவே கொதிச்சு ஆஃப் ஆகிடும். கொஞ்சம் நேரம் பொறுத்துருந்து பார்த்தா இது கொதிச்சு ஆஃப் ஆகிறத பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதை கொதிச்சு ஆஃப் ஆகிட்டு நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், கொதிக்குது, ஆவியெல்லாம் பறக்குது. சரி, ஓகே, இப்போ சுடுதண்ணி ரெடி பண்ணியாச்சு. இதை இனி நீங்கள் என்ன செய்யலாமண்டா பார்த்தீங்கன்னா, இதை இப்படி கிளாஸ்லேயோ இல்லை உங்களோட வீட்டில் இருக்கிற கையிலையோ ஒன்றில் ஊற்றி குடிக்கலாம். இதுதான் சுடுதண்ணி வைக்கிறதுக்கான ஈஸியான ஒரு வழிமுறை. இதை விட ரொம்ப ஈஸியான ஒரு வழிமுறை இருக்குது. அது என்னென்னதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அதோட இன்னும் உங்களுக்கு தெரிஞ்ச வர வர வழிமுறைகள் நிறைய இருக்கும். அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ கிரேட் டே.